குக்கர் சூடானது 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம குக்கிங் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ சோம்பு நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசிஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட 3 பச்சை மிளகாய். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இது கூட முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான புதினா கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து வதக்கிடலாம். எல்லாம் வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பழம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க ரைஸை இதோட ஆட் பண்ணி மூடி போட்டு சிம்ல ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். மேல லைட்டா புதினா கொத்தமல்லியில தூவிட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம குக்கர் மூடிய போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லயே வச்சு வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, சிம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அரை மணி நேரம் கழிச்சு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ ரைஸ் உதிரி உதிரியாக நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அந்த ரைஸ் கூட நம்ம சிக்கன் குருமா, மட்டன் குருமா, வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிட்டு அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி